Sri Muthukumaran Institute of Technology, Mangadu, Chennai. Admissions open for BE, BTech, MBA, MCA, ME and PhD. Counseling code 1218. எஸ்டிஆர் மற்றும் ஹன்சிகா இணைந்து நடிக்கும் மகா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். சூர்யா ஒரு ஸ்கிரிப்ட் ஞானம் உள்ளவர், திரைக்கதை அறிவு உடையவர், சிந்தனையாளர். அவர் சாதாரண நடிகை அடுத்தவங்க எழுதி கொடுக்குற டயலாக பேசிட்டு போற அளவுக்கு ஒண்ணும் இல்லாதவர் இல்ல. நல்ல கதையா இருக்கணும்னு. கதாநாயகனுக்காக நீங்க கதை எழுதுனா உருப்படாது, அது எந்த கதாநாயகனா இருக்கட்டும். இந்த 2-3 வருஷமா பல பெரிய 300 கோடி 400 படங்கள்லாம், 100 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோக்கள் படம்லாம் ஃபெயிலியர். ஏன் வெளிப்படையா சொல்ற மெர்சல் பிகில் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வலிமை நேர்கொண்ட பார்வை எல்லாம். ஆனா கலெக்ஷன் வைஸ் அது வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்றேன். டேரக்டர் பாலா இப்போ இயக்கிட்டு இருக்க சூர்யா சாரோட படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சீனுக்கு வந்து 3 வீடு செட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது சார். அந்த இடத்துல சூர்யா சார் சொல்கிறாரு, செட்டு போட வேணாம், அது வீடாகவே நம்ம கட்டி ஷூட் முடிஞ்ச பிறகு 3 ஏழைகளுக்கு வந்து அந்த வீடை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை பிரமாதமான விஷயம், அந்த உள்ளம் வேணும், ஒவ்வொருத்தருக்கும் வேணும். சிவகுமார் அற்புதமான நடிகர், அதை விட ஒரு குடும்பஸ்தர். சினிமாவில் குடும்பத்தை ஒழுங்காக நடத்திய ஒரு குடும்ப தலைவர். அவர் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைங்க ஒழுக்கமாக தான் இருப்பார். வணக்கம் இந்தியா கிளிஸ் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நேர்காணல் பண்ண போற விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு தயாரிப்பாளர், சினிமா விநியோகஸ்தர், நடிகர், ப்ரொடியூசர் கே ராஜன் சார் தான் நம்ம கூட இருக்காரு சார். வணக்கம் சார். வணக்கம். சூர்யா சாரோட ஸ்கிரிப்ட் சூசிங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா சூரரை போற்று, ஜெய் பீம், இப்ப பாத்தீங்கன்னா பாலா சாரோட படம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சாரோட வாடிவாசல் படம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே சமுதாயத்துக்கு தேவையான ஒரு படங்களா பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஸ்கிரிப்ட் சூசிங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல சூர்யா ஒரு ஸ்கிரிப்ட் ஞானம் உள்ளவர், திரைக்கதை அறிவு உடையவர், சிந்தனையாளர். அவர் சாதாரண நடிகை அடுத்தவங்க எழுதி கொடுக்குற டயலாக்கை பேசிட்டு போகிற அளவுக்கு ஒன்றும் இல்லாதவர் இல்லை. சிந்தனை திறன் படைத்தவர், ஒழுக்க நெறியில் வளர்ந்தவர். அதாவது நாம் நடிக்கிறோம், பணம் வாங்குறோம், நடிக்கிறோம் வேற. அந்த நடிக்கும் போதே அது சமுதாய சேவத்தை சீர்திருத்தத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் முக்கியம். அந்த மாதிரி நினச்சி தான் அவர் பண்ணுறாரு. ஸ்கிரிப்ட் கதையில் அதிக கவனம் செலுத்துகிறார். நல்ல கதையாக இருக்கணும்னு. கதாநாயகனுக்காக நீங்கள் கதை எழுதுனா உருப்படாது, அது எந்த கதாநாயகனா இருக்கட்டும். கதையை வச்சுக்கிட்டே இந்த ஹீரோ போட்டால் நல்லாயிருக்கும்னா அதுதான் இப்போ சமீபத்தில் வெற்றி பெற்ற பல படங்கள் பார்த்தா. உங்களுக்கு கதைக்காக நாயகன் இருக்கணும், நாயகனுக்காக கதை எழுதுகிறாங்க பல டைரக்டர். இப்போ தோல்வியெல்லாம் அதனால்தான். இந்த 2-3 வருஷமாக பல பெரிய 300 கோடி 400 படங்கள்லாம், 100 கோடி சம்பளம் வாங்குகிற ஹீரோக்கள் படம்லாம் ஃபெயிலியர். ஏன் வெளிப்படையாக சொல்கிற மெர்சல் பிகில் அதெல்லாம் ஃபெயிலியர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வலிமை நேர்கொண்ட பார்வை எல்லாம். ஆனால் கலெக்ஷன் வைஸ் அது வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து எங்களுக்கு தெரியும், நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் சைடு இருக்கோம், எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக ஃபெயிலியர் லாஸ் எங்கள் விநியோகஸ்தர் தாங்க உயிர் நாடி. என் விநியோகத்தை வாங்கினானே அவனுக்கு பணம் வரணுமா இல்லையா? வரலையே, லாஸ் ஆகிட்டானே. அப்போ எப்படி வெற்றி படம்? நடிகர்கள் மொத்த பணம் வாங்கிட்டா வெற்றியா? அது இல்லை. கடைசி கட்ட விநியோகஸ்தருக்கும் பணம் வரணும், தியேட்டருக்கும் ஃபீட் பண்ணணும், அதுதான் நல்ல படம். சார், டேரக்டர் பாலா இப்போ இயக்கிட்டு இருக்க சூர்யா சாரோட படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சீனுக்கு வந்து 3 வீடு செட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது சார். அந்த இடத்துல சூர்யா சார் சொல்கிறாரு, செட்டு போட வேணாம், அது வீடாகவே நம்ம கட்டி ஷூட் முடிஞ்ச பிறகு 3 ஏழைகளுக்கு வந்து அந்த வீடை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை பிரமாதமான விஷயம், பிரமாதமான விஷயம். அந்த உள்ளம் வேணும், ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அது தன் படத்தில் பண்ணால் இன்னும், தன் பணத்தில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். சூர்யா பொறுத்த வரைக்கும் அகரம் ஃபவுண்டேஷனா, அகரம் ஃபவுண்டேஷன் நல்ல காரியம். அவங்க அப்பா கொஞ்சம் குறைஞ்ச சம்பளம் வாங்கின காலம். சிவகுமார் ஹீரோவாக இருக்கும்போது 20,000, 25,000, 30,000 தான் சம்பளம் தான். அதுலேயே இந்த அகரம் ஃபவுண்டேஷன் நடத்தி 7 பிள்ளைகளை படிக்க வச்சார். அவர் லெவல், அவர் சம்பளம் லெவல். இப்போ சூர்யா வந்து கோடிக்கணக்காக வாங்குறாங்க. அப்புறம் படங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க, படங்களை எடுக்கிறாங்க. பல வகையில் லாபம் வருது, பல வகையில். பட் அது விநியோகஸ்தருக்கு போகிறதில்ல, ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்களே ரிலீஸ் பண்ணுறாங்க. பல வேலைகளை பார்த்துடுறாங்க, அதான் எனக்கு வருத்தம். நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக சூர்யாவுக்கும் ஐயா சிவகுமார் என்னுடைய ஆர்வ நண்பர், அவர் மேலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி மதிப்பு உண்டு.
அதனால் நான் இது வரைக்கும் நானும் பல ஏழைகள் வாழணும் வாழ வைக்கணும்னு பாடுபடுறதால அவங்கள கேட்டால் அது செய்வாங்கன்றதுக்காக தான். இப்போது முதல்ல இந்த பாலா மேட்டர் முடிச்சிடலாம். அந்த வீடு கட்டுன்னு சூர்யா சொன்னது பெஸ்ட். அதை காட்டி நாலு ஏழைகளுக்கு கொடுங்க, காலமெல்லாம் அவன் தெய்வமாக போற்றுவான். சூர்யா கொஞ்சம் பிடிவாதக்கார். இவர் நம்ம பாலா அவர் முதல்ல நல்லா தான் இருந்தார், அப்புறம் அப்படி நிம்மற ஆரம்பிச்சிட்டார். அவர் வளையிறதே இல்லை, கீழே பார்க்குறதே இல்லை, இப்படியே தான் பார்க்க ஆரம்பிக்கிறார். அது கணம். அதனால தான் பல ஃபெயிலியர்கள். நம்ம இருந்த கீழே இருந்த ஆட்களையும் பார்க்கணும். சூர்யா முன்னேற்றத்துக்கு பாலா ஒரு பெரிய காரணம், பிதாமகன். அப்படிப்பட்ட படங்கள்லாம் தான் சூர்யாவுடைய உயர் என்ன, சூர்யா என்னெல்லாம் பண்ணுவார், எப்படிலாம் நடிப்பார்ன்றதுக்கு பிதாமகன் ஒரு பெரிய சான்று. காமெடி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பிரமாதம் பண்ணார். அதுக்கப்புறம் அமீர் வந்து நந்தான்னு ஒரு படம் எடுத்தார், மௌனம் பேசியது. நந்தாவும் அமீர் சூர்யாவும் ரெண்டு ஹீரோக்கள். அது படத்து பேர் மௌனம் பேசியது. அந்த படம் அமீர் நல்லா தான் பண்ணார், சுமாராக தான் போச்சு, பெருசாக போகல. அப்போல்லாம் ஒரு பெரிய ஹீரோ டெவலப்மெண்ட் வரல. பிறகு விஜயோடு சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் பண்ணுறாரு. ஈக்குவலாக விஜய்க்கு அவர் ஈக்குவலாக நடிகன்றல, குறைஞ்ச நடிகர்ல ஒன்றும் அது அற்புதமான நடிகர், குறைச்செல்லாம் யாரும் மதிப்பிட முடியாது. அப்புறம் பேரழகனா ஏவிஎம் இது ஒரு கூணு விழுந்து ரெண்டு டியூல் ரோல் பண்ணுவார். அப்புறம் வித்தியாசம், இது ஒரட்டு ஹீரோ, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, இவன் வளைஞ்சு அழகில் குறைந்தவன், ஆனால் தன்னை பெரும் அழகனாக நினச்சிட்ருக்கு. ரெண்டு டிஃப்ரெண்ட்டு, மக்கள் ரசித்தார்கள், போற்றினார்கள். அதனால் மிகப்பெரிய நடிகை என்பதற்கு அவர் நடித்த பல படங்கள், ஹீரோக்கள் வரிசையில் அவர் வந்துட்டார். சார், அந்த அப்கமிங் நேரத்துலேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கனால இந்த கேள்வி கேட்குறேன். டேரக்டர் எஸ்ஏசி சார் எப்படி விஜய் சார் வந்து ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக விஜயகாந்த் சார் படத்தில் நடிக்க வச்சாரோ, அதே மாதிரி சூர்யா சாரையும் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் அவர் பேரண்ணா படத்தில் வந்து சூர்யா சாரையும் நடிக்க வச்சார். இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? நல்ல விஷயம். அதாவது ஒரு ஹீரோவை கொண்டு வர்றோம், அது எதோ காரணத்தாலேயோ கதையாலோ ஏதோ ஒன்று, நடிப்பு இவ்வளோ தான், நடிப்பு இது தான், ஆனால் கதை சரியில்லைன்னா என்ன நடித்தாலும் சரியாக வர்றது. அப்படி வரும்போது அதெல்லாம் சக்ஸஸ் இல்லாம், பெரிய சக்ஸஸ் இல்லாம, சுமாரம் சக்ஸஸ். அதுக்காக அவர் மொத்தம் ஃபெயிலியர் இல்லை, சுமாரம் சக்ஸஸ். அதை நம்பி யாரும் ஹீரோவை போடல. அப்போது எஸ்ஐசி இந்த படத்தில் அவரை போட்டு ஒரு ஹீரோவோட போட்டு ஃப்ரெண்ட்ஸ் படம், அதுக்கு ஒரு பேர் உதவியாக இருந்தது. விஜயோட ஈக்குவல் ஹீரோ மாதிரி பண்ணி நல்லா பண்ணாங்க. விஜய் நல்லா பண்ணார், சூர்யாவும் நல்லா பண்ணார், அதில் ஒரு பெரிய நல்ல பேர். அதனால் அப்படித்தான் ஒரு சறுக்கும் போது இன்னொன்று அதுக்கு வசதி அவங்ககிட்ட இருந்தது. ஏன்னா இவர் சிவகுமார் என்ற மாபெரும் நடிகருடைய மகன், அவர் சந்திரசே சந்திரசேகர் என்கிற மாபெரும் இயக்குனருடைய மகன். அந்த தூண்டுதல், அந்த தூக்கிவிடும் ஒரு வாகனம் அங்கே இருந்தது. இல்லாதவங்கள்லாம் எவ்வளோ முயற்சி இருந்தால் இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் தந்தை இவர்கள்லாம் தெய்வமாக போற்றணும். தாய் தந்தையை சூர்யா பண்ணுறார், அப்பா அம்மாவை இன்றைக்கும் தெய்வமாக மதிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அந்த அந்த வகையில் அவரை எந்த குறையும் சொல்ல முடியாது. ஒழுக்க நெறியிலையும் சரி, அடுத்தவங்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தப்பட்டார். ஒரே ஒரு வேண்டுகோள், நான் சூர்யா உங்கள் மூலமாக வேண்டுகோள் வைக்கிறதுனா, நம்ம சினிமாவில் மீடியேட்டர் இனம், மீடியேட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இனம், அப்புறம் தயாரிப்பாளர்கள், மூணு செக்டர், அப்புறம் திரையரங்கம். படம் எடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் பணம் முதலீடு பண்ணி, அது முதல்ல மற்ற தயாரிப்பாளர்களின் படங்களில் நடித்தார் சூர்யா. ஒரு பவர்ஃபுல் ஹீரோ வந்த பிறகு சொந்த படம் மட்டுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த படம் எடுத்தது கூட தியேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்த மாற்றி ஓடிடிக்கு போயிட்டார். இது அவருக்கு நல்லதாக இருக்கலாம், அவர் குடும்பத்துக்கு நல்லதாக இருக்கலாம். திரை உலகம் ஒரு குடும்பம், ஆனால் அதுக்கு திரை உலகத்து குடும்பத்துக்காக படம் எடுத்தவங்க இப்போ தன் குடும்பத்துக்காக எடுக்க ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் ஓடிடி பார்த்தா அவர் படம் எடுப்பார், அப்படியே ஓடிடி கொடுத்துருவார். இதனால் யாரெல்லாம் பாதிக்கிறான்? மீடியேட்டர் இனம், மீடியேட்டர் ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நடுவில் இருந்து பணத்தை வாங்கி கொடுக்கும், 2% கமிஷன். அந்த குடும்பம் பழைக்கும், அந்த குழந்தைகள் படிக்கும். அதுக்கு தாண்டி வேணா டிஸ்ட்ரிபியூட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தை வாங்கி தியேட்டர்லாம் ஓட்டுவான், அவனுக்கு 10 காசு கிடைக்கும், அவன் குடும்பம் பழைக்கும்,
அவனை சார்ந்தால் நூற்றுக்கணக்கான பழப்பம். பிறகு தியேட்டர் வந்ததுன்னா தியேட்டர் பாரம்பரியம் மிக்க தியேட்டர் ஓடும். தியேட்டரில் வேலை செய்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர் குடும்பம் பழைக்கும். ஏன்னா ஒரு பவர்ஃபுல் ஹீரோ. இதெல்லாம் தவிர்த்துருச்சு. இந்த வருவாயெல்லாம் அவங்களுக்கு போல நேரடியாக இவர் குடும்பத்துக்கு மட்டுமே லாபம் வர ஆரம்பிச்சது. அப்படின்னு அம்மாவில் என்ன பயன்? உங்களுக்கு ஆசை இருக்குது, சம்பாதிங்க, இன்னும் கோடி கொட்டிங்க, எல்லாரையும் சொல்கிறேன். அதனால் சூர்யாவுக்கு நான் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு, ஒரு நல்ல மனம் படைத்த குடும்பம், ஒழுக்க நெறியோடு சினிமா உலகத்தில் வாழ்ந்த ஒரு சிவகுமாரின் குடும்பம், அதை நான் எந்த நாளும் குறைச்சி மதிப்பிடவே மாட்டேன். ஒரு ஒழுக்கமான குடும்பம். சிவகுமார் அற்புதமான நடிகர், அதை விட ஒரு குடும்பஸ்தன். சினிமாவில் குடும்பத்தை ஒழுங்காக நடத்திய ஒரு குடும்ப தலைவன், பிள்ளைகளை ஒழுக்க தெரியோடு அறிவு புகட்டி வளர்த்த ஒரு நல்மகன். அவர் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைங்க ஒழுக்கமாக தான் இருப்பாங்க. நிச்சயம் சார், உங்கள் நேரத்துக்கு நன்றி. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க, ரொம்பவே நன்றி சார். மிக்க நன்றி. நடிகர் சூர்யா என் அருமை சகோதரர், மிகச்சிறந்த நடிகர் சிவகுமாரின் திருமகன். அவர் பிறந்தநாள் வருதுன்னு சொன்னீங்க, என்னுடைய உளம்பூர்வமான ஆழ்மனதிலிருந்து அந்த தம்பியின் பிறந்தநாள் வாழ்த்தை சொல்லி தமிழகத்தின் பெருமையை மேலும் அவர் உயர்த்த வேண்டும், பல நூறு ஆயிரம் ஏழை குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு அகரம் ஃபவுண்டேஷன் மூலம் பல ஏழை மாணவர்களை நன்றாக படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். அது ஏழை குடும்பங்களுக்கும் பரவ வேண்டும். உங்கள் படங்கள் தியேட்டரிலும் ரிலீஸ் ஆக வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மாங்காடு, சென்னை. அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ, எம்இ அண்ட் பிஹெச்டி. கவுன்சிலிங் கோட் 1218. எஸ்டிஆர் மற்றும் ஹன்சிகா இணைந்து நடிக்கும் மகா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.